பிரதி அந்தோனியராலய வருடாந்த உற்சவம் இந்த வருடம் வருகின்ற பங்குனி மாதம் 15-16 திகதிகளில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஆயத்தங்களை செய்வதற்கான கூட்டம் இப்பொழுது எங்களுடைய அரசாங்க அதிபர் தலைமையிலே நடைபெற்றது. இதிலே இந்த கச்சதீவு திருநாளுக்கான ஆயத்தங்களை செய்கிற எல்லாரும் பங்கு பற்றி அதற்கான ஆயத்தங்களுக்குரிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் இந்த கூட்டத்திலே செய்திருக்கின்றோம். வழமை போல இந்த கச்சதீவு திருநாளிலே இந்த முறையும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் அதோடு இலங்கையின் தென்பகுதியிலிருந்தும் சுமார் 10,000 வரையிலான பக்தர்கள் அங்கே வருவார்கள் வர இருக்கின்றார்கள். ஆகவே அந்த பக்தர்களுக்கு தேவையான வசதிகள், அவர்களுடைய போக்குவரத்து, அவருடைய அங்கு தங்குவதற்கான ஏற்பாடுகள், உணவு வசதிகள் மற்றும் அங்கு நடைபெறுகின்ற வழிபாடுகளுக்கு தேவையான எல்லா ஆயத்தங்களுக்குரிய ஏற்பாடுகளையும் இப்பொழுது இந்த கூட்டத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அத்தோடு எங்களுடைய யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை அவர்களும் இந்த திருநாளிலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார். ஏராளமான குருக்கள், துறவிகள் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கச்சதீவுக்கு போவதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் வருகின்ற பங்குனி மாதம் 15 திகதி அதிகாலை 3:30 பஸ் போக்குவரத்துகள் இருக்கும். பின்னர் அங்கே 5 கடல் போக்குவரத்துகள் இருக்குமென்று இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 15 திகதி திருநாள் முடிந்த பிற்பாடு யாத்திரிகர்கள் திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த கச்சதீவு புனித அந்தோனியார் திருநாளிலே நீங்களும் எல்லாரும் வந்து பங்கு பற்றி புனித அந்தோனியாருடைய ஆசீர்வாதங்களை பெற உங்கள் எல்லாரையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. இல்லை, அதை பற்றி இந்த முறை பேசப்படவில்லை. அதனால் பலவிதமான சிக்கல்கள், அதாவது யாத்திரிகர்களுக்கான பலவிதமான சிக்கல்கள் இருக்கின்றபடியால் அந்த 2 அங்கு தங்குகின்ற செயல்பாடு அவ்வளவு சாத்தியமானதாக தெரியாதபடியால் இந்த வருடமும் வழமை போல ஒரு நாள் தான் அங்கு திருவிழா நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. நன்றி.